பொங்கல் பண்டிகை விடுமுறைக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்குவது குறித்து சென்னை தலைமைச் செயலகத்தில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. விவரங்களை எமது செய்தியாளர் ரேவதியிடம் கேட்கலாம். வணக்கம் ரேவதி, விவரங்கள் என்ன? அதாவது 15ஆம் தேதி தை 1 அன்று பொங்கல் பண்டிகை கொண்டாட இருக்கிறது. குறிப்பாக இந்த பொங்கல் பண்டிகையானது விடுமுறை, அதாவது வார இறுதி நாளான சனி ஞாயிறு உள்ளிட்ட விடுமுறைகளை சேர்த்து கொண்டாடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல் இருப்பதனால வந்து தற்போது எத்தனை சிறப்பு பேருந்துகளை இயக்குவது என்பது தொடர்பாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில தலைமைச் செயலகத்துல தற்போது வந்து ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்துத்துறை சார்ந்த கூடுதல் தலைமைச் செயலாளர் மணிந்தர ரெட்டி, சிறப்பு செயலாளர் வெங்கடேஷ், போக்குவரத்துத்துறை ஆணையர், காவல்துறை உயர் அலுவலர்கள், அரசு துறை அலுவலர்கள் மற்றும் போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர்கள் கலந்து கொண்டிருக்காங்க. இதுல வந்து முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா இந்த எத்தனை பேருந்துகளை இயக்குவது, அதாவது வெள்ளி வியாழன் போன்ற இந்த வார இறுதி நாட்கள் முதலே இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்குவது தொடர்பான எத்தனை பேருந்துகள் இயக்குவது தொடர்பான ஆலோசனைகள் தற்போது நடைபெறுகிறது. அதே போன்று வழக்கமாக வந்து இந்த மாதிரி பண்டிகை காலங்கள்ல சென்னையில 5 இடங்கள்ல வழித்தடங்களுக்கு ஏற்ப வந்து பேருந்துகளை இயக்கக்கூடிய சூழல்ல தற்போது பழைய நடைமுறையை தொடரலாமா என்பது தொடர்பான ஆலோசனையிலும் வந்து அதிகாரிகள் ஈடுபடுறாங்க. குறிப்பாக காவல்துறையினோட தகவல்களையும் கேட்கிறாங்க. அதாவது தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகளில் வேறு ஏதேனும் மாற்றங்கள் செய்யக்கூடும் என்று, அதாவது காவல்துறையினர் போக்குவரத்து நெரிசல்கள் ஏற்படாமல் இந்த சிறப்பு பேருந்துகளை இயக்குவது எப்படி என்று குறித்த அவர்கள்கிட்டயும் வந்து கருத்துக்களை கேட்டு இன்னும் சிறிது நேரத்துல வந்து இந்த பொங்கல் பண்டிகைக்காக எத்தனை சிறப்பு பேருந்துகளை இயக்குவாங்க என அமைச்சர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட இருக்கிறார். சாந்தா, பொங்கல் சிறப்பு பேருந்துகள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு ஆலோசனை நடத்தி வருகிறது. அண்மை தகவல்களுக்கு நன்றி ரேவதி.